லாஸ்ட் லெக்சர்ஸ்ல சீக்வன்ஸ் பத்தி படிச்சதுல ப்ராடக்ட் ஆஃப் சீக்வன்ஸ், சம் ஆஃப் சீக்வன்ஸ், கோஷன் ஆஃப் சீக்வன்ஸ், அதோட கன்வர்ஜென்சி பத்தி எல்லாம் படிச்சோம். அதே ஐடியாவை அப்படி சீரீஸ்க்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கறதுதான் இந்த லெக்சரோட ஆகும். ஃபர்ஸ்டா என்னன்னா சம் ஆஃப் த சீரீஸ் டிபெண்ட் பண்றோம், அடுத்தது ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் அ சீரீஸ் டிபெண்ட் பண்றோம், அதோட கன்வர்ஜென்சி பேசுறோம். அதுக்கு அடுத்தது காஷி ப்ராடக்ட் இல்லாட்டி ப்ராடக்ட் ஆஃப் டூ சீரீஸ் டிஃபைன் பண்ணி அது கன்வெர்ஜ் ஆகுமா ஆகாதா, ஆகாத பட்சத்தில் எந்த கேஸ்லாம் ஆகும் அப்படின்றத பார்க்க போறோம். அதான் இந்த லெக்சரோட ஃபர்ஸ்டா சம் ஆஃப் த சீரீஸ் பார்த்துக்கலாம். அது தீரமாக டவுட் பண்ணோம், ஒரு சீரீஸ் இருக்கு சீரீஸ் ஏ அண்ட் சீரீஸ் பி அண்ட் ரெண்டு சீரீஸ் இருக்கு, அப்ப எப்படி இருக்கு ஏ நாட் பிளஸ் ஏ ஒன் பிளஸ் ஏ டூ பிளஸ் எக்ஸெட்ரா, இங்க வந்து பி நாட் பிளஸ் பி ஒன் பிளஸ் பி டூ பிளஸ் எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ ஏ நாட் பி பிளஸ் பி நாட் பிளஸ் ஏ ஒன் பிளஸ் பி ஒன் பிளஸ் ஏ ஏ டூ பிளஸ் பி டூ அப்படி சீரீஸை பார்க்க அந்த சீரீஸ் எடுக்கும். சப்போஸ் இந்த ஏஎன் சீரீஸோட சம் ஏ, அதுவே இந்த பிஎனோட சீரீஸோட சம் பி இருந்துச்சுன்னா சீரீஸ் ஏஎன் பிளஸ் பிஎனோட சம் என்னதா இருக்கும், ஏ பிளஸ் பிஆர் தான் இருக்கும். series k equal to 0 to n and bk, right? Suppose the partial sums, okay, enna idu koduthukanga idu rendu namak given irukudha, since series an equal to capital a and series bn equal to capital b, adanal enna solrana series converges to a na, then the sequence of partial sums converges to the same value a. Okay, but idu namak then we have limit n tending to infinity capital A n எங்க பேருக்கும் a ஓட லிமிட் இக்குவல் டு capital A n. இதுல பாத்துக்கோ சீக்வென்ஸ் சீரிஸ் ஆஃப் சீக்வென்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் பாக்குறோம், அது எங்க கன்வர்ஜ் ஆகுதோ அத சீரிஸோட சம் அப்படிங்கற டிஃபைன் பண்ணிப்போம். சோ இந்த இது கன்வர்ஜ் ஆகுது a க்கு தான் கன்வர்ஜ் ஆகுது, then only we can define the series equal to series a n equal to a. ஓகே, சோ இது என்ன சொல்லுச்சு and இது என்ன சொல்லுதா that series b n upon limit n tending to infinity b n converges to b. Both are in limiting concept or like it. Okay, limiting concept la namak therinjadha rendu series sequence sorry rendu me sequence or idea correct, sequence la a n converges to a and b n converges to b na a plus a n plus b n converges to a plus b and c a n converges to c a. So, this is the minimum of that for limit n tending to infinity a n plus b n equal to a plus b and limit n tending to infinity c a n equal to c a. Finally, fixed in that case. Fixed number c. That's the, so, in the limit particular is a sequence of partial sums of the series, right? In the series, what a sequence of partial sums. Therefore, tends to be enough. இந்த சீரிஸ் an plus bn இதோட சம் என்னது, அதோட சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் எங்க கன்வர்ஜ் ஆகுதோ அந்த லிமிட் என்ன a plus b and இவர் யாரு c an ன்றது c an ல என்ன அர்த்தம், c an ன்றது ஒவ்வொரு இடத்துல c a k அப்படிங்கும் சம் plus a k. சோ இந்த சீரிஸோட பார்ஷியல் சம்ஸ் தான் சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் தான் இது. சோ என்ன சொல்லினா that சீரிஸோட சம் is equal to c a. Series C A N equal to C A N. என்ன சொல்லிருக்கோம், சம் ஆஃப் தி சீரிஸ் கன்வர்ஜஸ், அதே மாதிரி இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் தி சீரிஸ் கன்வர்ஜஸ் அப்படினு சொல்லிருக்கோம். கன்வர்ஜ் டு தி சம் C A plus B and C A அப்படினு சொல்லிருக்கோம். இப்போ ரெண்டாவது ப்ராடக்ட் ஆஃப் தி சீரிஸ் ஃபர்ஸ்ட் டிபெண்ட் பண்ணுவோம். டெஃபினிஷன் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு இந்த சீரிஸ் ஆர் ஓகே சீரிஸ்
an set power n formula into series bn set power n power. Okay, that is equal to, you know, value n, you know, exponent one over n of a0 plus a1 set plus a2 set square plus etc. into the number b0 plus b1 set plus b2 set square plus etc. That's it. இப்போ இந்த ரெண்டு யூஷுவல் ப்ராடக்ட் பண்ணல யூஷுவல் ப்ராடக்ட் பண்ணலாம் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டைம் இசட் இல்லாத டைம் இருக்கும் ஏ நாட் பி நாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஓகே ஏ நாட் பி நாட் இதான் இசட் இல்லாத இசட் பவர் ஜீரோட கோஎஃபிஷியன்ட். இசட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னலாம் இருக்கும், இங்க இசட் எடுத்தா இங்கே கான்ஸ்டன்ட் ஆகுது, இங்கே இசட் எடுத்தா இங்கே கான்ஸ்டன்ட் ஆகுது. ஓகே அப்போ என்ன இருக்கும், இங்கே ஏ நாட் இங்க எடுத்தா அங்க பி ஒன் பிளஸ் இங்கே ஏ ஒன் எடுத்தா பி நாட் ரைட்டா. இங்கே b3 plus a1 a1 is equal to result square term b2 அடுத்து a2 எடுத்தீங்கனா இந்த செட் ஆனது b1 plus a3 எடுத்தீங்கனா அப்ப இசட் கியூப் ஓட ஃபங்ஷன் a3 எடுத்தீங்கனா இங்க b0 இது இசட் கியூப் plus etc plus etc that's the value. இப்போ இந்த ரெண்டு பக்கம் இசட் பல 1 போடுங்க, அப்ப நான் இசட் எடுத்து 1 போட்டீங்கனா இந்த வேல்யூ வருது. ஓகே இங்க இசட் கியூப் வந்துனா 1 வரும், இசட் ஸ்கொயர் இருக்காது. ஓகே இங்க இசட் கியூப் இசட் கியூப் கூட 1 எல்லாத்துக்கும் 1 சப்ஸ்டிட் பண்ணி இருக்கீங்க. ஒரு முன்ன சீரிஸ்ல போட்டு இசட் கொடுத்து 1 னா இந்த டம் தான் வரும். ஓகே இதுதான் எப்படி இந்த ப்ராடக்ட் பரல இந்த ப்ராடக்ட் தான் எப்படி சொல்லி இருக்கோம்னா காஷி ப்ராடக்ட் னு எடுத்துக்கோங்க. நான் இதே தான் ஜெனரல் டம் எடுத்துனோம்னு சொன்னா சீரிஸ் k 0 இந்த டம் எப்படி எழுதலாம் பாருங்க, 0 to 3 வேரியபிள்ஸ் போறோம். என்ன இன்னொரு இப்போ இங்க பார்த்தோம் sum of two series பாத்தீங்கன்னா கன்வர்ஜ் ஆகுது, அதே மாதிரி ஸ்கேலார் ப்ராடக்ட் வச்சு ஏதாவது கான்ஸ்டன்ட் வச்சு ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா கன்வர்ஜ் ஆகுதுன்னு பார்த்தோம். இதே இது ஜெனரலா ப்ராடக்ட் ஆஃப் டூ சீரிஸ் பார்த்து கன்வர்ஜ் ஆகணும்னா அது ஆகணும்னு அவசியம் இல்லை. அதுதான் இங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் நோட் ஆர் நோட் ப்ராடக்ட் ஆஃப் the product of two convergent series is not necessarily convergent. So product of two convergent series irukum adu converge aagumnu avasyam illa adinrom. So as usual or example kudukku porom, or series ah consider panni அதோட ப்ராடக்ட் பார்க்க போறோம், அது கன்வர்ஸ் ஆகணும் அது அது இல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஓகே கன்சிடர் தி சீரிஸ் சீரிஸ் n = 0 to infinity minus 1 power n divided by square root of n plus 1. தி சீரிஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் an alternating series. ஓகே இட்ஸ் an alternating series and இதோட டைம் லா ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்கு ரூட் 2 ஆ இருக்கும், n = 0 போடும்போது ரூட் 1 ஆ இருக்கும், செகண்ட் டைம் 1 பை ரூட் 2 வந்து 1 பை ரூட் 3 1 பை ரூட் 4 எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாம் எப்படி டிக்ரீசிங் சீக்வன்ஸ்
so decreasing sequence and alternating series அடுத்தது டேர்ம் வைஸ் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது அண்ட் இது ஃபைனலாக என்ன டேர்ம் இருக்கோ ஒன் பை என் டூ டென் பிளஸ் ஒன் ரைட்டா அண்ட் ஸோ ஒன் எப்படி போயிட்டு இருக்கு டிக்ரீஸிங் சீக்வன்ஸ் இந்த சீக்வன்ஸ் எது கன்வெர்ஸ் ஆகுது இந்த மட்டும் சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா தட் சீக்வன்ஸ் கன்வெர்ஸ் டு ஜீரோ ஆஸ் என் இன்ஃபினிட்டி ஸோ என்ன சொல்லிடலாம் ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் டிக்ரீசிங் எலமெண்ட் வைஸ் டிக்ரீசிங் அண்ட் லிமிட் என் இன்ஃபினிட்டி டு தட் என் எலமெண்ட் கன்வெர்ஸ் டு ஜீரோ அண்ட் ஸோ பை லீப்னிஸ் பிளஸ் இட் இஸ் என்ன செய்யறோம் B and B are now the series from the end of the product. Okay. C n part. C n equal to R equal to K equal to 0 to n A K B n minus K. In the end of the day, A K U B K U. Okay. That's equal to then L is for A naught. பார்க்கணும் plus etc. plus n at the time will be equal minus 1 power n divided by 2 n plus 1 plus etc. Okay. So, now, the a is the a naught, a 1, a 2, a 3, etc. a n. This is a simple one. So, 1 by root 1 into a n, in the minus 1 power n divided by root n plus 1. Right? Another A1 term பாருங்க A1 term இங்க minus 1 by root 2 அங்க n n minus 1 term என்ன இருக்கும் minus 1 power n minus 1 divided by root இது போல n minus 1 போடணும் n minus 1 plus 1 root n இது என்னது n minus 1 term A1 term என்ன minus 1 divided by root 2 ரைட்டா சரி plus etc. last term என்ன இருக்கும் an minus 1 and in over here term what I mean for that is equal to and to the third a 2 term 1 by root 3 a n minus 2 term minus 0 on the corner n minus 2 divided by 2 n minus 1 plus is equal to final term they turn the over minus 1 power n divided by root 1 root n plus 1 simply you want to call minus 1 square power அடுத்தது மைனஸ் ஒன் கியூப் பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா பவர் என்ன இருக்கு இங்கே மைனஸ் ஒன் பவர் ஒன் மைனஸ் ஒன் பவர் என் மைனஸ் ஒன் அப்போ இங்கே பவர்ல இருக்கு மைனஸ் ஒன் பவர் என் இங்கேயும் மைனஸ் ஒன் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பவர் என் எல்லாத்துலேயும் மைனஸ் ஒன் பவர் என் இருக்கு காமன் அடையிறது தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பவர் என் இன்டு டேம் ஒன் பை ரூட் ஒன் ரூட் என் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பை ரூட் டூ ரூட் என் plus 1 by 2, 3, 2, n minus 1, plus etc. Last term, 1 by root 1, root n plus 1. இதை summation எடுக்கும் minus 1 over n, sum varies from k equal to 0 to n plus 1. k equal to 0 போட்டீங்க, இந்த value இருக்கும். k equal to 0 போட்டீங்க, அப்போ 1, இங்கே பாருங்க, இந்த index 1, 2, 3, etc. to n minus n plus 1 வரைக்கும் போகும். சரி
இந்த இன்டெக்ஸ் n plus 1 n அப்படி குறைஞ்சே போகுது அப்போ எப்படி எழுதிக்கலாம் 1 மேல 1 தான் டிவைட் பை இது ஒரு ஸ்கொயர் ரூட் ரெண்டு ஸ்கொயர் ரூட் எழுதுவோம் அப்படின்னு இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க ஏ கூட ஜீரோ போட்டீங்கன்னா ஸோ நான் வரும் இது இப்படி போகும் என் மைனஸ் கே பிளஸ் ஒன் இப்போ கே கொடுத்து ஒன் போடுங்க கே கூட ஜீரோ போட்டீங்கன்னா த வேல்யூஸ் என் பிளஸ் ஒன் ஓகே அடுத்தது கே கொடுத்து ஒன் போட்டீங்கன்னா வேல்யூஸ் என் மைனஸ் கேன்சல் ஆகி மாத்திரம் என் அடுத்து கே கொடுத்து டூ போட்டீங்கன்னா வேல்யூஸ் என் மைனஸ் ஒன் தான் ஸோ ஒன் அப்போ சம் ஓட வேல்யூ ஓகே இப்போ இந்த வேல்யூக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் இதோட இப்படியோட எழுதிக்கலாம் மைனஸ் ஒன் பவர் என் சம்மேஷன் கே இக்குவல் டு ஜீரோ டு என் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் மைனஸ் கே பிளஸ் ஒன் இன்டூ கே பிளஸ் ஒன் நம்ம தேவை ஒரு ஐடென்டிட்டியை எடுத்துக்கிறோம் நான் என் மைனஸ் கே பிளஸ் ஒன் இன்டூ கே பிளஸ் ஒன் இது கொடுப்போம் ஐடென்டிட்டி ஐடென்டிட செக் பண்ணி பார்த்தா ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் செக் பண்ணா கரெக்டா இருக்கும் இஸ் n பை 2 பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் n பை 2 மைனஸ் k தி ஹோல் ஸ்கொயர் டைரக்ட்லி செக் பண்ணி பார்க்கணும் ஓகே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மொத்த அதே போல இருக்கும் ஓகே இப்போ பாருங்க இந்த டேர்ம் ஹோல் ஸ்கொயர் டேர்ம் அப்ப இட்ஸ் a பாசிட்டிவ் டேர்ம் மைனஸ் பண்றீங்க சோ இப்போ கம்மியா இருக்கு இத விட இந்த கம்பேர் பண்ணீங்கனா n பை 2 பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இது ஒரு நெகட்டிவ் டேர்ம் ஓகே பாசிட்டிவ் டேர்ம் மைனஸ் பண்றீங்க அப்போ மேல உள்ளதோட இத வந்து என்னதா இருக்கும் அதிகமா இருக்கும் சோ ஸ்கொயர் ரூட் பார்த்தா சோ திஸ் இஸ் பிளஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n மைனஸ் k பிளஸ் 1 டு k பிளஸ் 1 திஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு n பை 2 பிளஸ் 1 ஓகே திஸ் இஸ் பிளஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n மைனஸ் k பிளஸ் 1 into k plus 1 is greater than or equal to 1 by n by 2 plus 1 that is equal to then else you can see oh n plus 2 divided by 2 so that value is 2 divided by n plus 2 okay the value of the substitute so cn in our so cn equal to minus 1 power n summation k equal to 0 to n 1 by square root of n minus k plus 1 into k plus 1. That value is greater than or equal to the inequality is equal. Use for example, greater than equal to minus 1 power n, summation k equal to 0 to n, value is 1 by itself. That value is 2 divided by 2 divided by n plus k. Cn, what value? In the series power, இந்த டைவர்ஜன்ஸ் சீரிஸ்னா கண்டிப்பா ஜீரோ கன்வர்ஜ் ஆகுது இந்த சீரிஸ் இந்த சீரிஸே ஜீரோ கன்வர்ஜ் ஆகுது அண்ட் சோ அதுக்கு பெருசா இருக்குது கண்டிப்பா ஜீரோ கன்வர்ஜ் ஆகுது தட்ஃபோர் எல்லாமா cn does not converge to zero because it is greater than or equal to 1 கூட சொல்லிடுவாங்க that value is greater than or equal to 1 okay so it does not converge to cn does not converge to zero and hence cn பிரதனா இந்த டைம் அப்ப இந்த சீரிஸ் சீரிஸ் cn பாத்தீங்கன்னா டைவர்ஜன்ஸ் சோ என்ன ப்ரூவ் பண்ணிக்கோ ஒரு கன்வர்ஜன் சீரிஸ் பார்த்தோம் அதோட காஷி ப்ராடக்ட் ரெண்டு அது ரெண்டா பிரிக்கிட்டு காஷி ப்ராடக்ட் பார்த்தீங்க அது என்ன ஆச்சு டைவர்ஜன்ட் அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ சீரிஸ் கன்வர்ஜன் சீரிஸ் இஸ் நாட் நெசசரிலி அ கன்வர்ஜன் சீரிஸ் ஓகே
ஓகே அடுத்து உடனே அடுத்த क्वेश्चन எடுப்பா எப்போ கன்வர்ஜ் ஆகும் அப்படி சொல்றோம் அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ சீரிஸ் பார்த்தீங்க cn இருக்கும்போது அதாவது an சீரிஸ் bn ரெண்டு சீரிஸ் எடுத்துக்கிங்க இதோட ப்ராடக்ட் பார்த்தீங்க இந்த ப்ராடக்ட் எப்போ கன்வர்ஜ் ஆகும் இது ரெண்டுமே கன்வர்ஜன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் சீரிஸ் எப்போ கன்வர்ஜ் ஆகும் அப்படினா இதுல இந்த ரெண்டு சீரிஸ் ஏதாவது ஒன்னு அப்சல்யூட் கன்வர்ஜன்ட் ஆகும் அப்படிங்கறத மெத்தட் ஸ்டெப் கொடுத்துறோம் அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் அதான் சீரிஸ் ஒரு ஸ்டேட்மென்ட் வந்து சொல்றோம் சீரிஸ் ஏரியா ஒரு சீரிஸ் வந்து கன்வர்ஜன்ஸ் அப்சல்யூட் அண்ட் அது சீரிஸ் கன்வர்ஜ் சம் அதர் சம் ஏ அதோட இன்னொரு சீரிஸோட சம் பி இதோட காஸ்ட் ப்ராடக்ட் சி இப்போ டிஃபரன்ட் பண்ணோம் டைமண்ட் ப்ராடக்ட் சி அண்ட் டான் இருக்கு அது வந்து சீரிஸ் சீரோ இது இருக்கு தென் என்ன சொல்றோம் the series partina it converges up and converges to the sum ab அப்படிங்கறது சோ ஓகே that's a part அதாவது மெட்டல் சீரிஸ் சொல்றது ப்ராடக்ட் ஆ இதுல சிங்கிறது காஸ்ட் ப்ராடக்ட் ஆ டூ கன்வர்ஜன்ட் சீரிஸ் ஓகே இது கன்வர்ஸ் ஏ கன்வர்ஸ் டு ஏ சீரிஸ் பி அண்ட் கன்வர்ஸ் டு பி இதோட ப்ராடக்ட் காஸ்ட் ப்ராடக்ட் ஆ சிஎ இது என்னது கன்வர்ஸ் டு ஏபி எப்போ ஏதாவது ஒன்னு இல்ல ஏதாவது ஒன்னு நம்ம அசம்ப்ஷன் என்ன சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் வந்து கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி அப்படிங்கறது bn minus okay then என்னால சொல்லினா an இவரது இன்னொரு சீக்வென்ஸ் ஆஃப் ஃபங்ஷன் சம்ஸ் பை an உம் b உம் படி சீக்வென்ஸ் an கன்வர்ஸ் டு a சீக்வென்ஸ் bn கன்வர்ஸ் டு b and சீக்வென்ஸ் bn கன்வர்ஸ் டு b னு சொல்லுமே b minus beta n இது கன்வர்ஸ் b minus b கன்வர்ஸ் ஆகும் so that beta n கன்வர்ஸ் டு 0 okay எழுதினா நோட் தட் இது படி from b and c என்ன சொல்லினா an converges to capital a என்னால sum வந்து அடுத்து bn converges to capital b and beta n converges to zero okay இப்போ என்ன சொல்லணும் series cn converges to ab அப்படி சொல்லணும் அப்ப என்ன சொல்லணும் that sequence converges to ab னு சொல்லணும் ஏனா குப்ரோ என்ன குப்ரோ குப்ரோ கேப்பிட்டல் சி ஏ சீரிஸ் கன்வர்ஜஸ் டு ஏ பி ஓகே இப்போ இதோட சி என் டைம் எடுப்போம் எக்ஸ்பாண்ட் பண்ணி என்ன பண்ணுவோம் கன்சிடர் கேப்பிட்டல் சி கேப்பிட்டல் சி என்னது சம்மேஷன் டேட்டா இது என்னதுனா சி நாட் பிளஸ் சி 1 பிளஸ் சி 2 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் சி இது ஒன்னுக்கும் c by d expansion எழுதலாமா c நாட் என்னன்னா இருக்கு a நாட் b நாட் plus c 1 வந்து a நாட் b 1 plus a 1 b நாட் c 2 வந்து a நாட் b 2 plus a 1 b 1 plus a 2 b நாட் plus etcetera last term c n கிட்ட இருக்கு a நாட் b n plus a 1 b n minus 1 plus etcetera plus a n b நாட் by raise to go by b option b b use பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணி எடுத்துக்கோ ஓகே இப்போ குரூப் பண்ணுங்க a நாட் எல்லாம் காமனா இருக்குதா ஒரு நாட் அதனால a நாட் காமனா இருக்கு a நாட் காமனா இருக்குனா இங்க என்ன இருக்கும் b நாட் இங்க b1 இந்த c2 etc b n இது நம்ம b நாட் + b1 + b2 + etc + b n இரண்டாவது a1 டைம காமனா இருக்கு a1 எடுத்தீங்கனா இங்க b நாட் அடுத்தது a1 டைம் இந்த இருக்கு பிளஸ் b1 பிளஸ் எக்ஸெட்ரா இங்க a பிளஸ் எக்ஸெட்ரா இங்க வரைக்கும் போகும் b n மைனஸ் 1 பிளஸ் அதே மாதிரி a2 டைம் பார்த்தீங்கன்னா என்ன போகும் b0 பிளஸ் b1 பிளஸ் இங்க b0 அடுத்தது b1 இருக்கும் அப்படி b1
n minus 2 plus last term an term அப்படினா simply b சரி இப்போ இதுக்கு வேல்யூ என்ன பண்ணலாம் இதான் நம்மளோட b கேபிடல் b n புரியுதா தெரிஞ்சுக்கோ ஏன்னா பாஸ்ட் எக்ஸாம்ஸ் தானே டிபெண்ட் பண்ணி a நாட் b கேபிடல் n பிளஸ் a ஒன் இதோட வேல்யூ லைக் திஸ் இது b கேபிடல் கேபிடல் b n மைனஸ் ஒன் பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் a நாட் b சரி a n இப்போ பீட்டா b க்கு மேல என்ன போட்டுக்கலாம் b n மேல இது பண்ணி பீட்டா n பிளஸ் b இப்போ a நாட் டூ பீட்டா n பிளஸ் b பிளஸ் a 1 into பீட்டா n மைனஸ் 1 பிளஸ் b பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் a n into பீட்டா நாட் பிளஸ் b இப்போ b டேர்ம்ல தனியா குரூப் பண்ணுங்க தட்ஸ் இக்குவல் டு என்ன ஆகும் b ஐ காமன் எடுத்தீங்கனா இங்க a நாட் அடுத்தது a 1 plus under a2 plus etc plus a n வரைக்கும் இருக்கும் ரைட் இட்ஸ் ஒன் டைம் plus இங்க a0 beta n plus a1 beta n minus 1 plus etc n minus 1 n minus 1 plus etc last term plus a n beta that's equal to the number that is a n so a n b plus it's all done a naught beta n plus a 1 beta n minus 1 plus etc plus a n beta naught இவ்வளோ டைம் காமா n அப்படின்னு எடுத்துக்கிறோம் is equal to a naught beta b plus gamma n where gamma n equal to a naught beta n plus a 1 beta n minus 1 plus etc plus a n beta naught toward the gamma n okay இப்போ பாருங்க இதான் என்னது c n நம்ம மெயின் எய்ம் என்ன sequence n பண்ணுஸ் டு a b னு சொல்றோம் சரியா இப்போ பாருங்க sequence c n எப்படி சொல்றோம் a n plus b plus gamma n சொல்றோம் இப்போ a n என்ன தெரியும் a n பண்ணுஸ் டு a அப்போ as entering to infinity இவர் எங்க போவாரு that converges to a n பண்ணுஸ் டு a அப்போ a n b பண்ணுஸ் டு a b இப்போ cn எதுக்கு போறோம் நம்ம ப்ரூவ் பண்ணனும் ப்ரூவ் பண்ணிறது அல்மோஸ்ட் ab னு ப்ரூவ் பண்ணனும் அப்படினா நாம என்ன சொல்லப் போறோம் gamma n அல்மோஸ்ட் 0 னு சொல்லப் போறோம் gamma n அல்மோஸ்ட் 0 னா cn இது ab க்கு போது இது 0 கண்டதாது சோ இந்த சம் 0 ab கண்டதாது சோ cn அல்மோஸ்ட் ab னு தான் ப்ரூவ் பண்ணிரோம் ரைட்டா சோ என்ன 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 ப்ரூவ் பண்ணப் போறோம் ப்ரூவ் பண்றது என்ன gamma n அல்மோஸ்ட் 0 enough to prove that gamma n converges to 0 right gamma n converges to 0 na gamma n any constant right gamma n na concentrate பண்றதுக்கு முன்னாடி நமக்கு first point a ல என்ன கொடுத்திருக்காங்க series a n converges absolutely அப்படினு சொல்றாங்க அதுக்கு அது கன்வர்ஜ் ஆகுற லிமிட்டை ஆல்பா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஓகே எனக்கும் சின்ஸ் சீரிஸ் ஏஎன் கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி அதனால என்ன சொல்லிட்டோம் சீரிஸ் ஆர் ஏஎன் பார்த்தீங்கன்னா சீரிஸ் மாட் ஏஎன் கன்வர்ஜஸ் கன்வர்ஜஸ் இது கன்வர்ஜ் ஆகுற லிமிட்டை ஆல்பான்னு ஆல்பா இப்போது சீரிஸ் மாட் ஒரு சேர் கிடைக்கும் such that beta n less than epsilon r தெரியுமா therefore since beta n converges to 0 அதனால என்ன சொல்றாங்க the Alex's integer capital N such that beta n is less than epsilon for every n greater than or equal to capital mod beta n is 1
capital N oda perusa small n assume panikkom andha case la gamma n vacha now for n greater than capital N gamma n என்னது கொடுத்தது அப்படி எழுதுவோம் a naught beta n plus a1 beta n plus 1 plus etc plus an beta naught இதே சமயம் நான் மாற்றி பார்க்கறதுனால தப்பு கிடையாது இது ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் மாற்றி போட்டா தப்பு கிடையாது beta naught an plus beta 1 an minus 1 plus etc எது வரைக்கும் எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இட்ஸ் கேபிடல் N ஓட ஸ்மால் n வந்து சின்னது ரைட்டா சோ இந்த டைம் n beta naught beta 1 etc beta n டைம் கேபிடல் N ஓட சின்னது அப்ப இடையில இருக்குதா ரைட்டா இடையில இருக்குதா இருக்கு அப்ப beta n கரஸ்பாண்டிங்லி டைம் இது 1 இருந்தா one is the n plus 1 for n minus capital N plus the factor n for beta n plus 1 0 1 2 3 up to the beta n plus 1 capital small n minus n minus 1 plus etc final term plus beta in the term of a naught then beta n a naught then we have modulus at that modulus value there this implies what gamma n is totally modulus value ipo idu varaikku or term ah paathukkoren mitha or term ah paathukkoren so triangle is equal to less than or equal to modulus of beta n a n plus beta n minus 1 sorry beta 1 a n minus 1 plus etc plus beta n a n small n minus capital N plus mitha or term beta n plus 1 a n minus capital N minus 1 plus etc plus beta n a naught ipo inda term na appadi vechukopom inge modulus thani thaniya ulla apply pannu right and modulus apply panumbodhu n oda perusa irundha indha value adhiye use panikkiradhukaga appadi pannuvom that is less than or equal to inda term appadi thaan beta naught a n plus etc plus beta n a small n minus capital N plus thani apply panina modulus of beta n minus 1 n plus 1 mod a n minus n minus 1 small n minus capital N minus 1 plus etc plus mod beta n mod a naught in pala the value apply panna that is less than mod beta naught a n plus etc plus beta n a n minus n plus value apply epsilon load epsilon and load epsilon ellathine extra common value epsilon and epsilon into modulus of a n minus capital N minus 1 plus mod beta plus etc plus a naught so the value parla a naught plus a1 plus etc this term idu ellame positive ana idoda inno term kodukringa okay infinite varai kodukom that is less than or equal to modulus of beta n a n plus etc plus beta n a n small n minus capital N plus epsilon into that abhi infinite terms varaiku kodukringa avu greater ah kodukom infinite term varaiku kodukringa appo mod a naught plus mod a1 plus mod a2 plus etc etc beta n okay that term la epdi note panirukom a from alpha note panirukoma so that is this less than infinite la kodukra alpha இது வந்து டேக் நம்பர் நம்பர் இக்குவல் டு 1 னு சொல்லுமா பை 1 அனலைஸ் பண்ணிட்டே தட்ஸ் இக்குவல் டு சரி அப்ப என்ன வந்துருக்கு காமா n லெஸ் ஆர் இக்குவல் டு தட் டைம் அப்படிங்கிறது n கேபிடல் N இஸ் ஃபிக்ஸ்ட் இது கேபிடல் N ஃபிக்ஸ்ட் இங்க கேபிடல் N தான் ஃபிக்ஸ்ட் இதுல ஸ்மால் n என்னது கேபிடல் N ஓட பிளஸ் அது இன்னும் நல்லா பெருசா இருக்கு டேக்கிங் n டு இன்ஃபினிட்டி வரை போறோம் சோ இதோட லிமிட் தெரியாது ஆனா இது வந்து டைம் இந்த இங்க இருக்கிற டைம்ல ஆல்வேஸ் சின்னது சோ இதோட லிமிட் இன் சுப்ரீமம் எடுத்தாலும் இந்த டைமோட லிமிட்டோட கம்மியா தான் இருக்கும் சரியா சோ ரெண்டு பக்கம் லிமிட்டிங் எடுக்க போறீங்க நம்ம புரியறதுக்காக திரும்பி எழுதி போவோம் that is equal to this implies mod gamma n is less than equal to less than this okay mod beta naught a n plus etc plus beta n a small n minus capital N plus epsilon taking n tending to infinity
because capital N is fixed, small n na ya capital N oda velsa enga nal vary aagna andha vary aagradha infinity varaikku vary aagum. So inge paathinga indha term always indha term oda chinnadhu. So limit supreme of this term indha term oda chinnadha irukum or equal a irukum adhu illa limit supreme of n tending to infinity modulus of tau n is less than or equal to this term ku paarga inga small n fixed sir capital n fixed small n varies aagum. As n tends to infinity, an we know series an converges absolutely, in particular converges. Series in the series converges also. So we have to write an converges to zero. Right? The series converges na the sequence of terms of that converges to zero. So if we mod the sum of all terms, again as we have to know, the mod an is now converges to zero. Mod an minus n converges to zero. Okay, we have to write converges to zero. Zero plus epsilon this nothing else but since series A converges to zero, sequence A converges to zero. Okay, we only have term zero converges. So we know this term is less than limit supreme of n tends to infinity gamma n is less than or equal to epsilon alpha. And so value would be the end epsilon would be the one stage correctly such that இதோட லிமிட் சுப்ரீம் வே சின்னது அண்ட் இது ஓபன் வே பாசிட்டிவ் அப்ப என்ன இருக்கும்போது தட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது இவர் எப்சிலான் ஓட சின்னதா இல்லையா இருக்கல அப்ப இன்னும் சின்னதா இருக்கீங்கனா தென் லிமிட்டிங் வேல்யூ என்ன ஆகும் தட் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் சரியலமா ஹென்ஸ் லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி காமா n ஈக்குவல் டு 0 இதெல்லாம் ப்ரூவ் பண்ணனும் ஹென்ஸ் இது என்ன சொல்றா cn கன்வர்ஜஸ் டு cn comes to be thus cn and n sequence of partial sums of the series series cn the series small cn that is small cn and then that is equal to then that is equal to the okay then the sequence an converges bn converges an converges to capital a series sorry series an converges to அதோட சம் வந்து கேப்டல் ஏ சீரிஸ் பி அதோட சம் கேப்டல் பி இல்ல ஏஎன் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் ஆகுதா அதோட காஷி ப்ராடக்ட் சீரிஸ் எடுத்துக்கிறதா அது கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சரி இன்னொரு தியரம் என்னன்னா ஏபிள்ஸ் தியரம் அது வந்து வித்தவுட் ப்ரூஃப் நம்ம எடுத்துக்கிறோம் என்ன சொல்லுவாங்கன்னா இங்க இந்த தியரம் சொன்னாரு ஏதாவது ஒரு ரெண்டு கன்வர்ஜென்ட் சீரிஸ் இருக்கு அது ஏதாவது ஒண்ணு கன்வர்ஜ் ஆச்சுன்னா தென் கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி இருந்துச்சுன்னா தென் காஷி ப்ராடக்ட் வந்து கன்வர்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏபிள்ஸ் தியரம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீரிஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ சீரிஸ் கன்வர்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்வர்ஜன் சீரிஸ் எடுத்தீங்க அதுவும் கன்வர்ஜ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதோட லிமிட் எப்படிதான் இருக்கும் ஏ அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கன்வர்ஜ் ஆகிற லிமிட் கூட ப்ராடக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் சீரிஸ் ஏஎன் ஈக்குவல் டு ஏ அண்ட் சீரிஸ் பிஎன் ஈக்குவல் டு பி தென் cn equal to Cauchy product of denote k equal to 0 to n ak b n minus k for k n equal to 0 1 2 3 etc. இருக்கும் பட்சத்தில் சீரீஸ் cn அந்த காஷி ப்ராடக்டோட சீரீஸ் எடுக்கீங்க இந்த ரெண்டு சீரீஸ் கன்வர்ஜன் சீரீஸ் அண்ட் இன்னொரு ப்ராடக்ட் போடுவோம் and series cn equal to capital c okay. And if series cn converges to capital c then in the series so as converges aagudhu appdi vechukinga then in the c vandu nothing but idho rendu oda cash product na idoda sum oda product adha idhu appdi solradha equal zero without proof idha accept pannikkom proof vandu ekku pannuvona pinnadi lebesgue measures andha idea la proof pannuvom so inge rotate pannala அந்த கான்செப்ட் பார்ட்ஸ் வந்து நாம போடுறோம். ஏபிள்ஸ் தியரம் என்ன சொல்றாங்க என்னன்னா ரெண்டு ப்ராடக்ட் சீரிஸ் ரெண்டு கன்வர்ஜென்ட் சீரிஸ் இருக்கு அது ரெண்டு காஷி ப்ராடக்ட் இருக்குங்க சப்போஸ் அந்த காஷி ப்ராடக்ட் எடுக்கிறது கன்வர்ஜ் ஆகும் பட்சத்துல அந்த கன்வர்ஜன் லிமிட் என்னதா இருக்கும் இந்த ரெண்டோட கன்வர்ஜ் சம் என்னதா இருக்கும் ஆல்ரெடி கன்வர்ஜ் ஆச்சுனா அதோட ப்ராடக்ட் தான் இருக்கும் சி ஈக்குவல் டு ஏ இன்டு பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே கிளியரா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.